கைஸ் வெல்கம் பண்ணி வரட்டா என்னடா இந்த சவுண்டா இருக்கேன்னு பாக்குறீங்களா எங்க அம்மா இந்த கேட் செய்றாங்க அது எதுக்கு செய்றாங்க எப்படி செய்றாங்க நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் எங்க அம்மா एक्चुअली ஒரு பேக்கர் ஆயிட்டாங்க அதுக்கு என்னென்ன வேணும்னா ஒரு பெரிய ஃப்ரிட்ஜா ஒரு சார்கோல் ஓவனா பாருங்க அந்த சார்கோல் ஓவனா அது எங்க அம்மா வந்து ட்ரையல்ஸ்க்கு நிறைய கேக் செஞ்சாங்க அது வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண இன்னைக்கு ஒரு இந்த வீடியோல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் எங்க அம்மா செய்யற கேக்க வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போ எங்க அம்மா வந்து முட்டலாம் போட்டு ரேஷியோஸோட ப்ளெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நாங்க உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சிலாம் அம்மா சொல்வாங்க பாருங்க பாருங்க இவ்ளோ அழகா ஸ்மூத்தியா வருது இந்த பிளெண்டர்ல இதே இந்த புலிப்ஸ் பிளெண்டர் டோ புலிப்ஸ் அது வந்து அம்மா வந்து கேக் செய்யிறதுக்காகவே ஸ்பெஷலா வாங்குனாங்க இன்னொன்னு சொல்றேன் அது பேர் எனக்கு தெரியாது வண்டர் செஃப் பிளெண்டர் புல்லட் வண்டர் செஃப் புல்லட் அது வந்து அம்மா வந்து வாங்கிருக்காங்க டோ பாருங்க சார்கோல் அவன் நெக்ஸ்ட் இதான் பெரிய ஃப்ரிட்ஜ்னு சொன்னல அந்த பெரிய ஃப்ரிட்ஜ் இதான் இப்போ நான் பிளெண்ட் பண்ணிட்டு இருந்தது முடிச்சிட்டாங்க இப்போ கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும் பாருங்க இது எப்படி அரிசி மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி தான் கண்டென்ட்ஸ் நம்மளுக்கு வரணும் உண்மையாக பார்க்க அரிசி மாவு மாதிரி தான் வந்துருக்கு இப்போ இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் சொன்னல அதில் இப்படி எங்கள் அம்மா எப்படி சூப்பராக பண்ணுறாங்க பாருங்க மில்க்லாம் ஊற்றிட்டீங்களாம்மா அந்த மில்க்கெல்லாம் இப்போ ஊற்றிட்ட பிறகு தானே இந்த மாதிரிலாம் வரும் ஆமாம் அம்மா இன்னும் நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கம்மா இப்போ எங்கள் அம்மா வந்து நம்ம அவனில் ப்ரீஹீட் தான் பண்ண போகிறாங்க அது ஆன் பண்ணவே பிடுங்கடங்கா அப்படின்னு ஏதோ ஒரு சவுண்டு கொடுக்குது அதுக்கப்புறமா இந்த அவன் சேஃப்டின்னு சொன்னாங்க இல்லை என்னென்னமோ கண்ணாடி பவுலு அது ஃப்ரீயாக இது கொடுத்தாங்க இது வந்து முடிஞ்சிட்ட பிறக்கும் நம்மளுக்கு ஒரு சவுண்டு கொடுக்கும் ஆரம்பிக்கும் போதும் ஒரு சவுண்டு கொடுக்கும் இப்போ 16 minutes 60 இது எவ்வளோம்மா இது 60 degrees வச்சு அம்மா ப்ரீ ஹீட் பண்ணிட்டாங்க அது கூட எனக்கு தெரில உள்ளே பார்த்து பிறகு தான் தெரியுது இங்கே பாருங்கள் தந்தூரி சிக்கன்லாம் இல்லை வேக வைக்கலாமா சொன்னாங்க பார்க்கலாம் இதே எங்கள் அம்மா பேட்டர் பண்ண போகிற இது 1 kg டின்னு இதில் தான் அந்த அது இப்போ நாங்கள் கலக்கி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா யாரும் இல்லை இப்படி பண்ணிட்டு யாரும் இப்படி அதை அந்த வீட்டில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஸ்பூன் இருக்குல்ல ஸ்பூன் அதில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அதை மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த பபிள்ஸ் மாதிரிலாம் வெடிக்கும்ல அது மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு அழகாக வரும் இதான் அந்த டின்னு நீங்களும் நான் சொன்ன ட்ரிக்கை வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து பேட்டர் பண்ணி குக் பண்ணிட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்